ஹாய், ஒரு யூனிட் ஆத்து மணல் வந்து 1000 ரூபான்னு சொல்லி நம்ம நிறைய நியூஸ்ல பாத்திருப்போம், நிறைய வீடியோஸ் வந்து ரிலேட்டடா பாத்திருப்போம். எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் முதற்கொண்டு நம்ம வந்து வீடியோஸ் எல்லாத்துலயுமே பாத்திருப்போம். சோ எஸ், இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஒரு ஆத்து மணல் வந்து இப்ப இருக்கிற ரேட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 10,000-20,000 ஒரு யூனிட்டுக்கே வந்து இந்த அளவுக்கு செலவாகுது. அப்படி இருக்கும்போது ஒரு யூனிட் 1000 ரூபாய்க்கு கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இப்போ எம் சாண்டே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு யூனிட் வந்து 3000-4000 ரூபாய் வரைக்கும், ஒரு ஆவரேஜா நான் சொல்றேன், 3000 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆத்து மணல் அவ்வளோ ரேட்ல இருந்து வெறும் ஒரு யூனிட் 1000 ரூபாய்க்கு வந்து குறைச்சிருக்காங்க. பட் இப்போ அது டவுட் இல்லை. டவுட் என்ன அப்படின்னா, இப்படி வந்து 1000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா இந்த மண்ணோட குவாலிட்டி எப்படி இருக்கும்? அதை விட மேஜரான டவுட் என்னன்னா, சரி இந்த மாதிரி வந்து நியூஸ்ல சொல்றீங்க, நிறைய வீடியோஸ்ல சொல்றீங்க, ஒரு யூனிட் வந்து 1000 ரூபாய்க்கு விற்கிறது எல்லாமே சரி, இப்ப வந்து இது நடைமுறையில இருக்கா, இப்ப யாரு ரெஜிஸ்டர் பண்ணி இதை வாங்கியிருக்காங்களா அப்படின்ற டவுட் தான் இப்ப மேஜரா ஓடிட்டு இருக்குது. அதை தான் இந்த வீடியோல நம்ம கிளியர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து இது இம்போர்ட்டட் மண்ணும் இதுல வந்து இன்க்ளூட் ஆகுது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வெளிநாட்டுல இருந்து மண்ணை வந்து இம்போர்ட்டும் பண்றாங்க, உள்ள இருக்கிற குவாரியிலையும் வந்து நமக்கு மண்ணு கொடுக்குறாங்க. ஸோ இம்போர்ட்னு பாத்தீங்கன்னா வேற வேற கண்ட்ரிஸ், மலேசியா அண்ட் அதர் கண்ட்ரிஸ்ல இருந்தெல்லாம் வந்து இம்போர்ட் பண்றாங்க. ரெண்டு ஹார்பர்ல வந்து இது இம்போர்ட் ஆகுது. எங்க அப்படின்னா, தூத்துக்குடி ஹார்பர் ஒன்று, சென்னை ஹார்பர் ஒன்று. ரெண்டு ஹார்பர்ல ஏதாவது ஒரு ஹார்பர் பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் செலவில் ரெடியூஸ் ஆகும். அதாவது ஒரு யூனிட் மண் வந்து 1000 ரூபா தான், அந்த மண்ணை எடுத்துகிட்டு போக டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்குல்ல, ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் செலவு வந்து உங்களுக்கு கம்மியாகும். இந்த ரெண்டு ஹார்பருக்கு பக்கத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, அது போக நிறைய குவாரி இருக்குது, அந்த குவாரியில இருந்து மணல் எடுத்துக்கலாம். சரி ஓகே, இப்போ இந்த மண் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இன்னும் இந்த மண்ணை வந்து கொடுக்கல. இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு யூனிட் மணல் வந்து 1000 ரூபா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்ல லாகின் பண்ணி அதில் தான் நம்ம வந்து ஆத்து மணல் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அப்படி அந்த இடத்துல போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம். அந்த வெப்சைட் வந்து www.tnsand.in. இந்த வெப்சைட்குள்ள போய் இப்போ எனக்கு இந்த மாதிரி ஆத்து மணல் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு யூனிட் ப்ரைஸ் வந்து 19,900 ரூபீஸ், அதாவது ஒரு யூனிட் வந்து 19,900 ரூபா, 20,000 ரூபா இந்த மாதிரியான ரேஞ்ச் வந்து இருக்கு. இது எனக்கு கரெக்டாக தெரியல, ப்ரைஸ் எனக்கு கரெக்டாக தெரியல. பட் ஒரு யூனிட் மண் வந்து 1000 ரூபான்ற நடைமுறை வந்து அந்த இடத்துல ரெஜிஸ்டர் ஆகலை. அதாவது ஒரு யூனிட் நம்ம அங்கே ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ப்ரைஸ் 1000 ரூபான்னு அங்கே காட்டலை. இப்போ இருக்கிற அந்த 10,000 ரூபா, 20,000 ரூபா அந்த அமௌண்ட் தான் அங்கே காட்டுது. இது எதனால் இப்படி காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லாக்டவுனால நிறைய குவாரி எல்லாமே மூடப்பட்டிருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து எவ்ரி சண்டே கம்ப்ளீட் லாக்டவுன் விழுந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி கொரோனா இஷ்யூ இருக்கிறதுனால, லாக்டவுன் விழுறதுனால எந்த குவாரியும் வந்து இன்னும் ப்ராப்பரா ஓபன் பண்ணல. ஸோ அதனால வந்து அந்த ப்ரைஸ்க்கு கொண்டு வர முடியல. பழைய ப்ரைஸ்லேயே தான் வந்து ஆத்து மணல் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த 1000 ரூபா அப்படின்ற ப்ரைஸுக்கு வந்து இந்த லாக்டவுன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த 1000 ரூபான்ற வரும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ நடைமுறையில் வந்து இது இல்லை. ரெஜிஸ்டர் பண்ணாலுமே நமக்கு வந்து பழைய ப்ரைஸ் தான் வந்து காட்டுது. இவ்வளோதான் இந்த வீடியோ. பட் நல்ல ஒரு விஷயம், கவர்மெண்ட்டே வந்து நமக்கு இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் ஆத்து மணல் வந்து கொடுக்கறது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இந்த லாக்டவுன் இதெல்லாமே வந்து முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு யூனிட் ஆத்து மணல் 1000 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ அந்த லிங்க்கை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. மேபி சடனாக கூட அவங்க ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அதனால் ரெகுலராக வந்து இந்த வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். அந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டாபிக் பற்றின இன்ஃபர்மேஷன் இருந்தால் அது என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட வீட்டுக்கு தேவையான பிளான், எலிவேஷன், இன்டீரியர் டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இது எதுவும் தேவைப்படுது அப்படின்னா என்னுடைய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, எனக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்டு யாராவது வீடு கட்ட போகிறாங்க, இல்லைனா லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்ற பிளானில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம். அண்டில் தென், பை ஃப்ரம் ஆர்கிடெக்ட் லிங்கேஷ்.